மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் மக்கள் தொலைக்காட்சி நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் மிக சிறப்பான விவாத அரங்கத்தை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என் பணிவன்பான வணக்கங்களை உங்கள் பாதங்களிலே சமர்ப்பிக்கிறேன் இன்றைக்கு அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் அந்த தலைப்பு அறிவும் ஆற்றலும் ஆனந்தத்தை தருகிறதா ஆனந்தத்தை தருகிறதா அழிவை தருகிறதா ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது ஆனந்தத்தை தருது ஒரு பக்கம் அழிவை தருது அதாவது மகாத்மா காந்தியடிகளை நாம் ஏன் மகாத்மா என்று சொல்கிறோம் எல்லாரும் காந்தியடிகள் தான் காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தின் பொழுது ஆங்கிலேயர்கள் அவர்களை சிறைச்சாலையிலே தள்ளுகிற பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு அவர் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கிறார் அப்பொழுது காந்தியை ஐம்பது நாட்களுக்கு பிறகு காந்தி அவர்களே உங்களை நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று சொன்ன பொழுது காந்தியடிகள் ஒரு அழகான செருப்பை தைத்து வந்து அந்த ஆங்கிலேயருடைய காவல்துறையினருக்கு கொடுக்கிறார் அப்பொழுது அந்த காவல்துறையினர் கேட்கிறார் காந்தி அவர்களே எனக்கே நீங்கள் செருப்பை தைத்து வந்து கொடுக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது காந்தி அவர்கள் சொன்னார் என்னை கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் இலவசமாக சாப்பாடு போட்டாய் நான் யாரிடத்திலும் இலவசமாக சாப்பிடுவோம் அல்ல எனக்கு உணவு போட்டதற்காக கைமாறாக இந்த செருப்பை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் சொன்னார் காந்தி அவர்களே மிக அழகாக தைத்திருக்கிறீர்கள் என்று அந்த செருப்பை தன் காலிலே போட்ட ஆங்கிலேயர் காந்தி அவர்களை பார்த்து கேட்கிறான் காந்தி அவர்களே என் காலின் அளவு உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறான் அப்பொழுது காந்தி அவர்கள் சொன்னார் என்னை கைது செய்து உள்ளே தள்ளியோ தள்ளிய பொழுது என் மார்பிலே எட்டி உதைத்து உள்ளே தள்ளினாய் அப்பொழுது உன்னுடைய ஷூக்கால் என் மார்பிலே பதிந்தது அப்பொழுதே முடிவு செய்து விட்டேன் இந்த உனக்கு ஒரு செருப்பை தைத்து தர வேண்டும் என்று அதனால்தான் ஆங்கிலேயன் சொன்னான் காந்தி அவர்களே இந்த சூவை இந்த செருப்பை நான் என் காலிலே அணிய மாட்டேன் என் பூஜை அறையிலே வைத்து வணங்குவேன் என்று ஆங்கிலேயனை கூட அன்பு எனும் ஆயுதத்தால் அவர் அடக்கினாரே அப்படிப்பட்ட காந்தி அவர்களைப் போன்று இன்றும் அறிவும் ஆற்றலும் ஆனந்தத்தை தான் தரும் ஒரு பக்கம் நான் பக்கம் ஆனந்தம் ஆனா பார்த்தா ஒரு பக்கம் அழிவையும் கொடுக்குது என்னான்னு கேட்குறியா ராஜா ஒன்றும் இல்லை நானு அலுவலகத்தில் பணிபுரிகிறேன் உடம்பு போச்சு ஒரு காட்டி எந்த மருத்துவரும் என்னுடைய குண சரி பண்ண முடியல என்ன பண்றது யோசனை பண்ணி பார்த்தேன் ஏடா பதினஞ்சு மருத்துவர் உடம்பு சரியாகலையே உடனே மனைவி சொன்னா இனிமேல் உன்னை மருத்துவர்கிட்ட காமிக்க மாட்டேன் கொண்டு போய் மிருகத்தை பார்க்கக்கூடிய மருத்துவர்கிட்ட ஒன்று போய் காட்டணும்னா எனக்கு கோபம் வந்துருச்சு என்ன பார்த்தா மிருகமாவா தெரியுது என்ன போய் மிருக காட்டணும்னு சொல்லி இது நியாயமான்னு கேட்டேன் அதுக்கு என் மனைவி சொன்னாங்க காலையில் கோழி மாதிரி எந்திரிச்சு காக்கா மாதிரி குளிச்சுட்டு பந்தய குதிரை மாதிரி வேக வேகமா அலுவலகத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய உனக்கு கீழே இருக்கக்கூடிய அலுவல் லெட்டர்லாம் கரடி மாதிரி கத்திட்டு உங்க மேல இருக்கிற அலுவலர் பம்பிட்டு வேகாதி வேகமா வர்ற வந்து ராத்திரியில முதல கொட்டிக்கிற மாதிரி லபக்கு லபக்கு லபக்குன்னு சாப்பிடற எருமை மாதிரி தூங்குற இவ்வளவு சொல்ற அந்த மாதிரி தானே முடிச்சுக்கிட்டு இருக்க உன்னை எப்படியா கொண்டு போய் மாட்டு டாக்ட தாய் காட்டணும் மனுஷன் டாக்டர்கிட்ட உன்ன காட்ட முடியாதியான்னு சொல்ற இந்த ஆனந்தமும் அறிவும் ஒரு பக்கம் ஆனந்தத்தை அதாவது அதாவது அன்பை தந்தாலும் ஆனந்தத்தை தந்தாலும் அறிவும் ஆற்றலும் ஆனந்தத்தை தந்தாலும் ஒரு பக்கம் தான் தருது ஆக இந்த பக்கம் ஆனந்தமும் இந்த பக்கம் அழிவுன்னு வந்திருக்காங்க இவெல்லாம் என்ன பேச போறான்னு தெரியல இதற்கு முன்னாடி நான் ஒரே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் நம் தேசிய கொடியை பற்றி நான் சொல்லியாக வேண்டும் நம் தேசிய கொடியிலே பசுமை நிறம் இருக்கிறது காவி நிறம் இருக்கிறது வெண்மை நிறம் இருக்கிறது அதிலே அசோக சக்கரம் இருக்கிறது நம் தேசிய கொடி நம்முடைய தேசிய கொடி பசுமையாக இருப்பதற்கு என்ன காரணம் இயற்கை வளங்கள் நிறைந்த தேசம் என் இந்திய தேசம் அதனால் தான் ஆங்கிலேயர்கள் பாணிபத்திற்காக வந்தவர்கள் நம் இந்திய தேசத்தை அடிமைப்படுத்தினான் வெண்மை நிறம் இருக்கிறதே நம் இந்திய தேசம் எப்பொழுதும் ஒற்றுமையை விரும்பக்கூடியது காவி நிறம் நம் இந்திய தேசத்திற்காக ரத்தம் சிந்தியது என் பாசத்திற்குரிய அருமை சகோதரர்களே அந்த தேசிய கொடியிலே வீற்றிருக்கிறது அசோக சக்கரம் அந்த அசோக சக்கரம் எப்படிப்பட்ட சக்கரம் தெரியுமா நம் இந்திய தேசிய விடுதலைக்காக வாவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் மாடு இழுக்கக்கூடிய செக்கை வட்டமடித்தானே அந்த வட்டம் தான் இன்றைக்கு அசோக சக்கரமாக வீற்றிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது என் பாசத்திற்குரிய சகோதரர்களே தேசிய கொடியை இழுக்கிற பொழுது பூக்கள் உதிர்கிறது தேசிய கொடியை இழுக்கிற பொழுது பூக்கள் உதிர்கிறது அந்த பூக்கள் எப்படிப்பட்ட பூக்கள் தெரியுமா இந்திய தேசிய விடுதலைக்காக இந்திய இளைஞர்கள் ஆங்கிலேயர் இடத்தில் நேருக்கு நேர் நின்று வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த் வந்தே முழக்கமிட்ட பொழுது ஆங்கிலேயர்கள் துப்பாக்கி எடுத்து மடமடமட என்று சுட்டு தள்ளினார்கள் அவர்கள் இறந்தார்கள் அல்லவா அந்த இன்றைக்கு தேசிய கொடியிலே சிகப்பு மலர்களாக கொட்டி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது தொடர்களே தேசிய கொடியிலே கயிறுகள் கட்டப்பட்டிருக்கிறது அந்த கயிர்கள் எப்படிப்பட்ட கயிறுகள் தெரியுமா இந்திய தேசிய விடுதலைக்காக நம் இந்திய இளைஞர்கள் ஆங்கிலேயிடத்திலே நேருக்கு நேர் நின்று அமைதியான முறையிலே அடங்கி காந்தியின் சொல்லை கேட்டு வந்தே மாதரம் வெள்ளையனே வெளியேறு என்று வீரம் முழக்கமிட்ட பொழுது இனி இந்திய இளைஞன் எல்லாம் இறந்தான் அல்லவா அவன் இறக்கும் பொழுது அவனுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஐயோ ஐயோ தன் கணவன் இறந்து விட்டானே என்று தன் தாலி கயிற்களை இழந்தார்களே அந்த தாலி தான் நம் தேசிய கொடியிலே கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் விடக்கூடாது என் பாசத்திற்குரிய தோடர்களே அப்படிப்பட்ட புனிதமான கொடி நம் தேசிய கொடி அப்படிப்பட்ட இந்த நாளிலே அறிவும் ஆற்றலும் ஆனந்தத்தை தருகிறதா அழிவை தருகிறதா முதல் முதல்ல பேசுவதற்காக சென்னையைச் சேர்ந்த சிற்றுளி ராம் கணேஷ் ஆசிரியர் பயிற்றுவராகவும் முனைவராகவும் இருக்கக்கூடிய அன்பர் அவர்கள் அறிவும் ஆற்றலும் ஆனந்தத்தை தான் தரும் என்று சொல்கிறார்கள் அவரை தொடர்ந்து சங்கராபுரத்தை சார்ந்த நடன ஒளி நாட்டிய பேரொளி என்று சொல்லக்கூடிய செல்வி கிரிஜா அவர்கள் அறிவும் ஆற்றலும் ஆனந்தத்தை தான் தரும் என்று சொல்கிறார்கள் இந்த ஆண்டு ரெண்டு பேச்சு பார்க்கிறாங்க பாத்தியா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டு அறிவும் ஆற்றலும் ஆனந்தத்தையா தருது எங்கத்த தருது நாட்ட குட்டிச்சுவரா கொண்டு போயிட்டு இருக்குது ஆமா அப்படி என்று முதல் முதலிலே பாசத்திற்குரிய திருமதி ஷீலா லட்சுமி அவர்கள் பேராசிரியை சென்னையிலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக கரூரிலே வந்திருக்கக்கூடிய வழக்கு உரைஞர் வழக்குக்கெல்லாம் அறிஞராக வீற்றிருக்கக்கூடிய சதீஷ் அவர்கள் அறிவும் ஆற்றலும் ஆனந்தத்தை தரவில்லை அழிவைத்தான் தருகிறது என்பதை உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்துகிறேன் ஆக முத முதல்ல ஆனந்தம்னு சொல்ல வருக சொல்லுங்க உங்களுடைய அறிவும் ஆற்றலும் எப்படி ஆனந்தத்தை தருகிறது என்று சொல்ல வருகிறார் ஐயா சிற்றொழி ராம் கணேஷ் அவர்களை உங்கள் முன்னால் அழைக்கிறேன் அரங்கன் திருமாலன் அடகணிவன் கோபாலன் கருணை அருள் சுரக்கும் கார்மேக கண்ணனிவன் ஆஹா ஏழு மலையாளும் ஏழையவன் கடன் தீர்க்க செல்வ மகள் உடனுறையும் நாராயணன் நாமம் வாழ்க வருக 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 உலகெங்கும் வாழும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை இந்த நல்ல நாளில் தெரிவித்து பகிக்கின்றேன் மிக ஒரு அற்புதமான தலைப்பில் இங்கே விவாத அரங்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நான் இயல்பிலேயே ராமபக்தன் என்னுடைய நாமத்தை பார்த்தாலே தெரியும் என்னுடைய பெயரிலேயே ராமன் இருக்கிறார் ஆனா எனக்கு இந்த நல்ல நாளில் தந்தது என்னவோ இங்க வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம லக்ஷ்மணன் ராம பக்தனுக்கு லக்ஷ்மணன் ஐயா அருள் அதனால் தான் இன்றைக்கு உங்கள் முன்பாக பேசிக்கொண்டிருக்கின்றேன் அறிவும் ஆற்றலும் ஆனந்தத்தை தருகின்றதா அல்லது அழிவை தருகின்றதா இதுதான் இந்த மன்றத்தினுடைய தலைப்பு ஐயா ஒன்று கேட்குறேன் சொல்லுங்க எந்த நோக்கத்தில் அவர்கள் அறிவுக்கு எதிராக களமிறங்கிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் அறிவுக்கு எதிராகவே விட்டார்கள் ஏன்னா அவர்களுக்கு முதல் எதிரியே அறிவு தான் போல இருக்கு நான் எதுவும் சொல்ல முடியாது அறிவு ஆற்றல் இருந்தால் அவங்க சொல்றாங்க அறிவு என்பது எதனால் நமக்கு கிடைக்கின்றது அறிவு ஆனந்தத்தை தருகின்றதா எப்படி ஆற்றல் என்பது என்ன இப்படிப்பட்ட வினாக்களுக்கு நாம் விடை கண்டுபிடித்தாலே இந்த மாமன்றத்தில் பட்டிமன்றம் என்கின்ற ஒன்று தேவையே இல்லைங்கய்யா அப்படிங்களா ஐயா சரி சொல்லுங்க ஐயா அறிவு அது புலன்களால் நமக்கு கிடைக்கிது நமக்கு முன்னாடியே பல ஆயிரம் கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தொல்காப்பியரே சொல்லிட்டு ஐயா ஓர் அறிவுடையன இரண்டறிவுடையன மூன்று அறிவுடையன நான்கு உடையன ஐந்து உடையன ஆறு உடையன இப்படி வகைப்படுத்திட்டு போயிருக்காருங்க இந்த ஓர் ஓரறிவுடைய அப்படின்ற அந்த உயிர்கள் என்ன பண்ணுமா தன்னுடைய உடலாலேயே உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை உணர்ந்து கொள்ளுமா அருமை இந்த இரண்டறிவு உயிரினங்கள் அது என்ன பண்ணும் தெரியுங்களா உடலால் மட்டும் இல்லைங்கய்யா தன்னுடைய வாயினாலும் அதை சுவைத்து அனுபவித்து அறியக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்குமாங்க ஐயா மூன்றாவது இந்த மூன்று அறிவுடைய உயிரினங்கள் உடல் மட்டுமல்ல வாய் மட்டுமல்ல நாசி மூக்கு என்று சொல்லக்கூடிய அந்த மூக்கினாலும் நுகருமாங்கய்யா அதற்கடுத்து நான்கறிவு உயிரினங்கள் அது கூட கண்ணும் சேர்த்து புலன்காட்சியை கண்டு கழிக்குமாங்கய்யா அதற்கடுத்து ஐந்தாவது அறிவு என்பது செவி செவி உணர்வால் இந்த உலக செய்திகளை அறிந்து கொள்ளுதல் ஐந்தாவது அறிவுங்கய்யா ஐயா ஆறாவது அறிவு அதுதான் நமக்கு அறிவு அறிவு இல்ல அற்புதமா ஏனென்றால் இந்த ஆர் அறிவின் சாரம் தான் இன்றைக்கு அம்மாவிடம் நிலாவை பார்த்து சோர் உண்ட நாம் நிலவில் கால் பதிக்க வைக்கக்கூடிய அளவில் அறிவு நம்மை வளர்த்துள்ளது இதை ஒத்துக்க தங்கைய வேணும் இன்றைக்கு எத்தனையோ செயற்கை கோள்களை இந்த பின்னில் செலுத்துகின்றோம் இதெல்லாம் வியத்துக்கு சாதனை இல்லையா இதெல்லாம் ஆனந்தம் இல்லையா ஐயா இன்றைக்கு கழுகு பார்வை இந்த தொலைக்காட்சியிலே கூட நடக்கும் குரோன் அது என்ன பண்ணோம் கீழே இருக்கக்கூடிய படங்களை அழகாக காட்சிப்படுத்தி மேலிருந்து வானத்திலிருந்து முற்றிலுமாக அந்த ஊரை படம் எடுத்து நமக்கு கண்முன்னே காட்டு காட்டும் அழகாக இது ஆனந்தம் இல்லைங்களா ஐயா சுவையான உணவு எப்படி வாய்க்கு ஆனந்தத்தை தருகின்றதோ சுவையான செய்தி எவ்வாறு நம்முடைய செவிக்கு இன்பத்தை தருகின்றதோ சுவையான மனம் நம்முடைய நாசிக்கு எவ்வாறு சுகந்த சுகந்தத்தை தருகின்றதோ அதை போலதாங்க இன்னைக்கு அறிவு என்பது மனிதனுக்கு ஆனந்தத்தை அளவாக தரு தந்து கொண்டிருக்கின்றது கையில் கைபேசி இந்த கைபேசியில் இன்றைக்கு உலகமே அடங்கி போய்விட்டது ஐயா இபி ஆபீஸுக்கு நாம் போய் பணம் கட்ட வேண்டிய க வேடையே இல்லை மின்வாரி அலுவலகத்துக்கு நாம் சென்று பணம் கட்டுக்கொன்ற நிலை மாறி இன்று இருந்த இடத்திலிருந்தே அதற்கான தொகையை

இன்றைக்கு அவை எல்லாவற்றையும் இயந்திரம் செய்கின்றது இது வியத்தகு சாதனை இல்லையா இது அறிவால் விளைந்தது இல்லையா இதை நீங்கள் ஒத்துக்கொள்ள மறுப்பது ஏன் ஐயா எல்லார் முகத்திலையும் ஒரு ரேகை உண்டுங்கய்யா அங்கே இரண்டு பேரும் அமர்ந்திருக்காங்க இதிரணியை சந்திரன் நண்பர்கள் அவங்க முகத்தில் ஓடக்கூடியது ஏமாற்று ரேகையும் கவலை ரேகைங்க ஏமாற்று ரேகை கவலை ரேகை அடுத்தவங்களை ஏமாத்துறது எப்படி அப்படின்றத அவங்கள்ட்ட தான் நம்ம கற்றுக்கணும் அதுபோல தோத்து போய் பின்னாடி நம்முடைய கருத்து அரங்கம் ஏறுமோ ஏறாத தீர்ப்பு நமக்கு சாதகமாக வருமோ வராதோ என்ற ஐயப்பாட்டில் அவர்கள் முகத்தில் கவலை ரேகை இது இரண்டுமே இருக்கும் ஆனால் எங்கள் அணி சாதாரண அணி இல்லைங்க சாதாரண அணி இல்லை எங்கள் முகத்திலையும் ரேகை ஓடுது

பண பரிவர்த்தனை அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது இந்த பண பரிவர்த்தனை பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கூட அவர்கள் சொல்லுவாங்க வங்கியில் போய் கால் கெடுக்க நிற்க நிற்கின்றோம் பணம் எடுக்க முடியவில்லை பணம் போட முடியவில்லை நீண்ட வரிசையில் நின்று காத்து கொண்டிருக்கின்றோம் இது அறிவியலால் கிடைத்த தீமை என்று கூட வாதிடுவார்கள் தயவுசெய்து நம்பிடாதீங்க ஏனென்றால் இன்றைக்கு இந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய பெரும் தொற்று நம்ம எல்லாம் துரத்தி துரத்தி பலிக்கடவாக ஆக்கி கொண்டு வீட்டிலே முடக்கி முடங்கி முடக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் எங்கிருக்கோ எங்கிருந்தோ தன்னுடைய மகனுக்கோ அல்லது தன்னுடைய பெற்றோருக்கோ அல்லது தன்னுடைய தங்கைக்கோ இந்த பண பரிவர்த்தனை நடத்தினோம் அல்லவா அது எதனால் அறிவு மாற்றலும் அதற்கு அதற்குத்தானே அறிவு மாற்றலும் தேவைப்படுகின்றது அதுதானே ஆனந்தத்தை தருகின்றது பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்த அந்த உள்ளங்கள் பணத்தை பெற்றவுடன் மட்டற்ற மகிழ்ச்சி முகமெல்லாம் பூரிப்பு முகமெல்லாம் மலர்ச்சி அதுதாங்க ஆனந்தம் ஆகவே நான் மீண்டும் வலியுறுத்துவது நம்முடைய அறிவு ஆற்றல் இரண்டும் நமக்கு ஆனந்தத்தையே தருகின்றது என்ற நிறுவனை இந்த அவையில் வைத்து என்னுடைய இடம் அமர்கின்றேன் நன்றி அருமையா எங்கூர்ல கைராசி டாக்டர்னு ஒருத்தர் இருக்கார் அருமையான மருத்துவர் கைராசி மருத்துவர் நானும் அப்படித்தான் நினைச்சேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எங்கள் தாத்தா ரொம்ப சீரியஸாக இருக்கார் ரொம்ப உடல் உயிர் போகிற நிலைமையில இருக்குது அப்பெல்லாம் இந்த அலைபேசி கிடையாது எந்த வசதியும் கிடையாது எங்கள் ஐயா என்ன பண்ணார் உடனடியாக வாருங்கள்னு சொல்லி தந்தி கொடுத்துட்டார் அவங்க வர்றதுக்கு இது போறதுக்கு சரியாக போடும் அப்படின்னு தந்தியை கொடுத்துட்டார் அவங்க நாற்பது பேர் வந்துட்டான் மண் மேலே ஆசை இருக்குதுன்னு மண்ணை கரைச்சி ஊற்றுறான் தங்கத்து மேலே ஆசையாக இருக்குதுன்னு தங்கத்தை கரைச்சி ஊற்றுறான் அப்புறம் பாலை ஊத்துறான் ஒன்றும் பாவில் இப்படியே இழுத்துக்கிட்டு தான் இருக்குது என்னடா பண்றது உரம்புற பூரா வந்துட போன உசுறு போகிற மாதிரி தெரியல பத்து நாளாக காலை டிப் காலையில் சிற்றுண்டி மதியானம் உணவு இரவு உணவு நம்ம வந்தவுட்லாம் வந்தவனா என்ன பேசிக்கிறான் வந்ததே வந்துட்டோம் முடிஞ்சு பார்த்து போகலாமேன்னு நம்ம அஞ்சு நாளாக உட்காந்துருக்கான் நாற்பது பேட்டுக்கு கல்யாணம் சாப்பாடு மாதிரி போயிட்டே இருக்குது வீட்டில் வச்சுருந்த காசு செலவாகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பத்து நாளாக போகிற மாதிரி தெரியல இருந்த பணம் சாமானும் எல்லாம் காலியாக போச்சு பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் ஏங்க நம்ம ஊரில் கைராசி மருத்துவர் இருக்கார அவரை போய் பார்த்தீங்களான்னு ஆமாம் மறந்தே போச்சே தூக்கிட்டு போவாங்க உங்கள் அப்பா வந்தார் கரெக்டாக தூக்கிட்டு போனார் மகராசன் கையை வச்சாரு எங்கள் தாத்தா போயிட்டாரு இன்னைக்கு மருத்துவத்துறை அப்படி போய்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் பார்க்கிற பொழுது ஆனந்தத்தை தர்ற மாதிரி தெரியல இதுக்கு அதான் பதில் சொல்லணும் வாங்க அவர்கள் வருகிறார் மிருகம் பிறந்தாலும் கருணை அவள் பசிக்கும் முகம் பார்த்து பழகும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அவள் இருக்கும் பிடிசோறு எனக்கன எண்ணாமல் கொடுக்கும் தெய்வம் அவள் அவள் நேர்மை அவள் வாய்மை அவள் தூய்மை அவள்தான் தாய்மை தாய்மார்களையும் மக்களையும் என்றுமே போற்றக்கூடிய மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் குழுக்களின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நடுவர் அவர்களே ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படியா இறக்கட்டும் இறக்கட்டும் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத உண்மையை உறக்க சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு இல்லையா அதுக்கு முதல்ல உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள்லாம் நாட்டில் வாழ்றோம் நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு நல்லா தெரியுது இவங்கெல்லாம் அமேசான் காட்டில் அங்க இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டீங்களான்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பண்ணுங்க அதுதான் நல்லா ஜூம் பண்ணி காட்டுங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஏமா நீலாம் வந்து ஆனந்தம் சொல்லிட்டு பேசிட்டு நாளைக்கு வெளியில தலை காட்ட முடியுமா ஆ நீ தலை காட்டுவே மேக்கப் போட்டு முகத்தை மாற்றிக்கலாம் அது ஒரு பிரச்சனை இல்லை நீங்கள் இவ்வளோ தைரியமாக பேசிட்டு போய் உட்காந்துருக்கீங்களே ஒரு மனசாட்சி வேண்டாமா நாட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு ஆனந்தமா இருக்கு ஆனந்தமா இருக்கு என்னங்க ஆனந்தம் இருக்கு காலம் மாறி போச்சு அன்னைக்கு நாய் பிடிக்கிற வண்டி வந்தது நாயை பிடிச்சிட்டு போனாங்க நம்மளாம் வேடிக்கை பார்த்தோம் இல்லையா இன்னைக்கு என்ன பிடிச்சிட்டு போனாங்க நாய் நின்று கை தட்டிக்கிட்டு இருக்கு கொரோனா டைம்ல நிலமை அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமாயிட்டு இருக்கு நடுவர் அவர்களே பிரச்சனை சிறிதாக இருந்தால் சாமியார்ட்ட போகலாம் அதே பிரச்சனை பெருசா இருந்ததுன்னா சாமியாராவே போயிடலாம் அது கூட ஒரு வகையில ஒத்துக்கலாங்க இன்னும் என்ன பிரச்சனைனா அதாவது இந்த பிள்ளை இருக்கு பாத்தீங்களா ரொம்ப நாள் ஆச்சுங்க பாத்து ஒரு ஒரு வருஷம் ஆச்சு இந்த கொரோனா டைம்னாலே நம்ம எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கல ஆமா அதனால பார்த்த உடனே இந்த பிள்ளை கேக்குது வாட்ஸ்அப்ல இருக்கியாமா பேஸ்புக்ல இருக்கியா இன்ஸ்டால இருக்கியா ட்விட்டர்ல இருக்கியா ஒரு வார்த்தை கூட நல்லா இருக்கியான்னு இந்த பிள்ளை என்ன பாத்து கேட்கல இதெல்லாம் வந்து பேச போது நீங்க அதுக்கெல்லாம் சொல்லலாம் உங்க பக்கம் நிக்கிறேன் அதுதான் நீதி உண்மையை உரக்கோ அங்கே நிப்பா இந்த லட்சம் தென் மாவட்டம் என்னுடைய ஊர் எங்களுடைய அப்பத்தா என்ன பண்ணுவாங்கன்னா கை குத்தல் அரிசி பண்ணுவாங்கங்க கையிலே அது இடிப்பாங்க அது இடிக்கும் போது என்ன குழந்தைகள் நாங்கள்லாம் ஓரமாக இருப்போம் எங்கள் அப்பத்தா மட்டும் இல்லைங்க எங்கள் அத்தை எங்கள் மாமா வீட்டில் எல்லாரும் வந்து அந்த கிராமத்தில் சுற்றி உட்காந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே அந்த கை குத்தல் அரிசி அடிப்பாங்க பாருங்கள் குத்தி குத்தி அதை எடுத்து சாப்பாடாக சமைச்சு கொடுக்கும்போது அந்த உணர்வு பூர்வமாக கொடுத்தாங்க பார்த்தீங்களா சாப்பாடு அதை சாப்பிடும்பொழுது என்னுடைய உடல் நலம்

பிறந்த கலை போதும் என்று கூறடாக்க அதில் கூட இந்த கலைகள் வேறு ஏனடா கண்ணா வளர்ந்த கலை மறந்து விட்டால் ஏனடா கண்ணா அவள் வடித்து வைத்த ஓவியத்தை கதாநாயக அங்க இருப்பான் கதாநாயகி இங்க இருப்பா அந்த அறிவியல் முன்னேற்றம் இல்ல அறிவு ஆற்றல் அப்ப இல்ல அதால அவர்களுடைய ஈடுபாடு நன்றாக இருந்தது இன்றைக்கு திரை உலகல கூட அப்படி இருக்கா இல்ல அப்படிங்க ஆனந்தத்தை தர்றோம் அழிவே தானே தர்றோம் தேசி குமரப்பா பொருளாதார வல்லுனர் என்று சொல்லுவாங்க அந்த காலத்தில் வந்து ஜெய்சி குமாரப்பா வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லுநர் ஒரு நல்ல அறிவு வளர்ச்சி உடையவர் என்பதற்காக அவரை முன்னிறுத்தி ஒரு மாநாடு பண்ணுறாங்க ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஒரு விவசாயத்தை வந்து எப்படியெல்லாம் மாற்றம் கொண்டு வந்தால் நம்ம நாட்டுக்கு நல்லது ஏற்படும்ன்றதுக்காக அந்த மாநாடு நடைபெற்று இருக்குது அந்த மாநாட்டில் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க பெரிய பெரிய தலைவர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க அப்போ ஜெய்சி குமாரப்பா கிட்ட கேட்குறாங்க இப்போ ஒரு புதுசாக ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சிட்டோம் விவசாயத்துக்காக இந்த விவசாய விஷயத்துக்குனால இதனால நம்முடைய பொருளாதாரம் மேலே உயரப் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடைய ஜெயசி குமார் அப்பா யோசிக்கிறார் ஒரு நிமிஷம் ஒன்னே எல்லாரும் சொல்றாங்க பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்க தான் தலைவர் அப்படி இருக்கும் பொழுது ஏன் இதை யோசிக்கிறீங்க உடனே சரின்னு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அப்ப ஜெய்சி குமார் அப்பா இந்த இடத்துல சொல்லுறாரு மனித வளத்தை அழித்து விட்டு தான் இந்த பொருளாதாரம் வளர வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வளர்ச்சி தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் விவசாயத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார்கள் இல்லையா அந்த விவசாயத்தின் முக்கியத்துவத்தை அழித்து கொண்டிருப்பது தான் இந்த அறிவும் ஆற்றலும் அதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கிறது இந்த செல்போன் வந்ததுனால நம்மளே தொலைஞ்சு போயிட்டோம் நான் எங்கே இருக்கேன் எனக்கு தெரியாது செல்ஃபோன் எடுத்து பார்த்தா ஒரு ஒரு எங்கள் வீட்டிலலாம் கேட்பாங்கம்மா எங்கம்மா பட்டிமன்றம் முடிச்சிட்டு எங்கேம்மா இருக்கேன்னு கேட்டால் எனக்கே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய மூளை வந்து மங்கி போயிடுது இந்த அறிவும் மாற்றலும் வளர்ந்து வளர்ந்து அதை நான் பயன்படுத்தி பயன்படுத்தி உடனே என் செல்ஃபோனை எடுத்து நான் பார்க்குறேன் லைவ் லொக்கேஷன் ஆ நான் இங்கே தான் இருக்கேன் மக்கள் டிவியில் இருக்கேன்னு உடனே நான் எடுத்து அனுப்புகிறேன் அப்ப எந்த அளவுக்கு மங்கி போயிருக்குது பாத்தீங்களா அப்ப இந்த அறிவும் ஆற்றலும் ஒரு மனிதனுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் அது அதிகப்படியாக போய் ஒரு அழிவை தான் நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறது தான் உண்மை முகத்திலே பாதி வாயிருக்கும் முழுநீள நாக்கு இருக்கும் மனத்திலே பொய் இருக்கும் மூளையிலே மண்ணு இருக்கும் வனத்திலே விட்டுவிட்டால் மிருகமெல்லாம் வரவேற்கும் வனத்திலே விட்டு விடுவதற்கு வாழ் மட்டும்தான் மனிதனுக்கு இல்லையடா என்று கண்ணதாசன் ரொம்ப அழகாக சொல்லுவார் மனிதன் நேயம் இல்லாத மனிதர்களாக இந்த அறிவும் ஆற்றலும் உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையா அறிவும் ஆற்றலும் ஆனந்தத்தை தரவில்லை அழிவைத்தான் தருகிறது என்று ஷீலா லட்சுமி அவர்கள் அற்புதமா சொன்னாங்க இன்னைக்கு கல்வி எப்படி இருக்கு நான் ஆசிரியராக இருக்கேன் என் பள்ளிக்கூடத்துக்கு ஆய்வாளர் வர்றார் ஜனகன் வில்ல உடைச்சது யார்றான்னு ஒரு பையனை கேட்டார் அவன் சொன்னான் சார் சத்தியமா நான் இல்ல சார் வாத்தியார்கிட்ட கேட்டார் என்னையா அவன் இல்லைங்கிறான் அப்படின்னா நல்ல பையன் சார் அவன்லாம் உடைக்கவே மாட்டான் சார்னு வாத்தியார் சொல்கிறாரு கோவம் வந்து அந்த ஆய்வாளர் என்ன பண்ணார் நேராக தலைமை ஆசிரியிட்ட போனார் என்னையா பையன் இப்படி சொல்கிறான் வாத்தியார் இப்படி சொல்கிறாருன்னாரு அப்படியா வில்ல உடைச்சிவிட்டு அவன் எனக்கு தெரியாதுன்னு சத்தியமாக பண்ணுறான் வாத்தியார் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா நீங்கள் எழுதி வைங்க சார் அவர் மேலே நான் க டக்க நடவடிக்கை எடுக்கிறான்னாரு ஆ பெரிய ஒம்பா போச்சுடான்னு நேராக மாவட்ட கல்வி இயக்குனர்கிட்ட போனார் ஐயா இந்த பள்ளிக்கூடத்தில் போய் ஜனகன் வில்ல உடைத்தது யாரான்னு கேட்டேன் பையன் நான் உடைக்கலங்கிறான் பாத்தியாராம் அந்த மாதிரி செய்ய மாட்டான் சார்னு சொல்றாரு தலைமை ஆசிரியர் உடனடியாக எழுதி வைங்க நான் அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்றாரு என்னையா இப்படி இருக்குது நிலைமைன்னா உனக்கு எப்போ பார்த்தாலும் அது உடஞ்சி போச்சு இது உடஞ்சு போச்சுன்னு சொல்ற வேலையா போச்சியா இப்போ வர்ற எந்த ஜாமாயா நல்லா இருக்குது எல்லா பொருளுமே போகுது ரொம்ப ஸ்ட்ரென்தா கிடையாது இன்னைக்கு கல்வி கூட வியாபாரமாக்கப்படுகிறது இன்றைக்கு கல்வி கூட நல்லவைகளை செய்யவில்லை அப்படி என்று அறிவும் ஆற்றலும் நிச்சயமாக ஆனந்தத்தை தரவில்லை அழிவைத்தான் தருகிறது என்று அற்புதமா சொன்னாரு இதுக்கு பதில் சொல்லணும் சங்கராபுரத்தை சார்ந்த கிரிஜா அவர்கள் உங்கள் முன்னால் வராரு நன்றாக அவரை வருக வருகவன வரவேற்கிறேன் வாங்க என் தாய்மொழி எம் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் கலையை மேம்படுத்த மக்கள் தொலைக்காட்சிக்கும் மக்கள் தொலைக்காட்சி ரசிக பெருமக்களுக்கும் புலவர் நக்கிரனார் அவர்களுக்கும் என்னுடன் உரையாட வந்துள்ள சக தோழ தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா சொல்லுங்க இப்ப என்னங்க பிரச்சனை அறிவும் ஆற்றலும் தான் தருதுன்னு அவங்க சொல்றாங்க சரி நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க நான் என்ன சொல்ல வர இவ்வளவு நேரம் எங்க அணியினர் என்னங்க ஐயா பேசினாங்க ஆனா ஆனந்தம்னு சொன்னாரியா நல்லா ஆனந்தமா தான் இருந்தது அதுல குறையே இல்ல இன்னைக்கு பெண்களுக்கு வந்து கல்யாண திருமணம் சொல்லிட்டாங்க திருமணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு ஒரு குறையே உள்ளது என்னது

அந்த அறிவும் ஆற்றலும் ஆனந்தத்தை தானே தந்துச்சு அத்தமாக நினைச்சே அழகு கவிதை அத்தனையும் மறந்து போட்டேன் அடியே ஒன்ன பக்கையில அடி அஞ்சுகமே உன்ன கொஞ்சுமே நாமல்ல செதி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்னும் வரவில்லை அத்தமக ஒன்னு நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு அடிச்சேன் மாமக ஒன்னு நினைச்சி மல்லிகை மட்டும் தலையில் வச்சேன் மாம மக உன்னை நினைச்சி மல்லிகை மட்டும் தலையில் வச்சு அத்தா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மலர்ந்துடுச்சு மச்சானே ஆசை வச்சேனே நாம் இல்லை செய்தி சொல்ல இங்கு வார்த்த ஒன்னும் வரவில்லை என்ன அற்புதமான பாட்டு அப்பேற்பட்ட பாடல கூட நம்மள ஆனந்தப்பட வச்சது எது அந்த அறிவும் ஆற்றலும் ஆனந்தப்பட வச்சது அப்புறம் ஓடிவிடு ஐயா இன்னைக்கு நம்ம அறிவும் இருந்ததால இருந்ததாலதான் இன்னைக்கு விஞ்ஞானின்ற ஒரு பட்டத்தை இன்னைக்கு ராமேஸ்வரத்துல இருந்து வந்த ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயாவை நம்ம இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அறிவும் ஆற்றல் இருந்ததால தானே நம்ம இத்தனையும் செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கணும் தங்கச்சியா கட்டி கொடுக்கணும் அப்பா அம்மா பாத்துக்காக கடல் கடந்து நாடு கடந்து போய் வேலை செய்யறாங்க ஐயா இன்னைக்கு பிள்ளைங்களோட அப்பாவோட உருவத்தையே மறந்துறாங்க பிள்ளைங்க யாருமா அவங்க ஃபாரின்ல இருந்து வர்றாரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வராரு யாருமா அவரு உங்க அப்பாப்பா அப்பாவா நான் பார்த்ததே இல்லையா அப்பாவ அப்படின்னு சொல்ற காலம்லாம் இருந்துச்சுங்க ஐயா ஆனா இன்னைக்கு எந்த செகண்ட்ல இருந்தாலும் இன்னைக்கு வாட்ஸ்அப் ஒரு வீடியோ கால் அப்பா பிள்ளைங்க அவ்வளோ ஐயா இன்னைக்கு அப்பா வந்த உடனே அப்பானு போய் கட்டிபுடிச்சி சந்தோஷமா இருக்காங்க அதுக்கு காரணமும் எங்க அறிவும் ஆட்சியல்தாங்க ஐயா இதை போய் அழிவுன்னு சொன்னா விடுங்க நல்லா இருப்பீங்களா விட்டுட்டு போங்க தெரியாதவங்க சொல்லிமா விடுங்க தெரியாதவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்காக நம்ம மன்னிச்சு விட்டுரலாம் அந்த காலத்துலயே பாடிருக்காங்க ஐயா என்ன கேட்டீங்கன்னா ஏத்த மையா ஏத்தோம் ஏலோ லங்குடி ஏத்த மையா ஏத்தோம் ஏத்த மையா ஏத்தோம் ஏலோ லங்குடி ஏத்த மையா ஏத்தோம் உங்கப்பா உன் பாட்ட முப்பாட்டன் சொத்து இது ஏத்த மையா ஏத்தோம் ஏலோ லங்குடி ஏத்த மையா ஏத்தோம் அப்படின்னா ஆண்கள் பாடினாங்க அதே மனைவி மார்க்கலாம் என்ன பண்ணாங்கன்னா ஏத்த மையத்தோ உனக்கு ரொம்ப ஏத்தமையாய ஏத்தோம் ஏத்த மையத்தோம் உனக்கு ரொம்ப ஏத்த சுச்சு ஒன்று தட்டி விட்டு புட்டா பம்பு செட்டுல தண்ணி கொட்டி போடும் சுச்சு ஒன்று தட்டி விட்டு புட்டா பம்பு செட்டுல தண்ணி கொட்டி போடும் ஏத்த மையத்தோம் உனக்கு ரொம்ப ஏத்தமையா ஏத்தனும் அப்படியே பாடுனாங்க அப்பவே சொல்லி இருக்காங்க ஐயா இவங்க விவசாயத்தை பத்தி சொன்னாங்க கைக்குத்தல் அரிசி அப்படி கை குத்தல் அரிசியை குத்தி எத்தனை எத்தனை ஊருக்கு நீ சாப்பாடு போடுவ எத்தனை வீட்டுக்கு நீ சாப்பாடு போடுவ போட முடியாது இன்னைக்கு நடவ நடறதுக்கு மெஷின் உழவு ஓட்டறதுக்கு மெஷின் அறுவடை செய்யிறதுக்கு மெஷின் இன்னைக்கு எத்தனையோ மே அறிவும் ஆற்றலும் வந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்களோட பசி ஆற்றதுனா அதுக்கு காரணம் எங்க அறிவும் ஆற்றலும் மட்டும் ஐயா அது ஆனந்தத்தை தான தரும் அது தான நான் என்ன பண்ண நீங்க பேசற பேச்சு ஆ இன்னைக்கு வளர்ந்து வரும் ஜென்ரேஷன்ல வந்துங்கய்யா வளர்ந்து வரும் சமூகத்துல வந்து எவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க கொரோனாவால் வந்து இருக்கிறவங்க மட்டும்தான் படிக்க முடியும்னு யாருங்க ஐயா சொன்னது ஒரு ஊர்ல ரெண்டு பேர்ட்ட ரெண்டு பேருட இந்த கைபேசி இருந்தால் போதும் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பிள்ளைங்களையுமே கூட்டு உட்கார வச்சு ஆன்லைன் வகுப்புன்றதை ஒன்றை எடுத்து இன்றைக்கி ப்ளஸ் டூ டென்த்துன்ற பிள்ளைங்க போயிட்டு ஸ்கூலில் உட்காரும் போது எதுவுமே புதுசாக இல்லை எல்லாமே எங்களுக்கு நடத்துனது தான் நாங்கள் தைரியமாக படிப்போம் இன்றைக்கி ஆண்டு தேர்வையும் நாங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க இன்னைக்கு உற்சாகமாக ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு அதுக்கு காரணமும் எங்கள் அறிவும் ஆற்றல்தாங்க ஐயா அது ஆனந்தத்தை தான் தருகிறதுன்றதையும் இன்றைக்கி தமிழுக்கு முக்கியமான ஆ முதல் அக்கு வரை எழுத்துக்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போன்று இன்று அறிவும் மாற்றலும் இந்த காலகட்டத்துக்கு முக்கியம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அருமையா அற்புதமா சொன்னாங்க அறிவும் ஆற்றலும் ஆனந்தத்தை தானே தரும் ஆமா நான் கல்யாணம் பண்ண புதுசு என் மனைவி என்னை பார்த்து கேட்டாங்க ஏங்க என்னம்மா உங்களுக்கு சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கான்னா அந்த கோயில் பக்கமே போக மாட்டேன்ட்டேன் டெய்லி எங்கள் ஊரில் நான் டெய்லி கோயிலில் போய் சாமி கும்பிடுவோங்க தினந்தோறும் சாமி கும்பிடுங்கன்னா தாராளமாக நீ கும்பிட்டுக்கண்ணே உங்கள் ரெண்டு மூணு நாள் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்திருக்காங்க நாலாவது என் மனைவி சொன்னாங்க ஏங்க என்னம்மா இந்த கோயிலில் போனேன் கூட்ட நெரிசலில் இந்த பிக்காளி பயில் ஒரு நாலஞ்சு பேர் இருந்துக்கிட்டு இப்படி சைடில் இடிக்கிறானவுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க இப்போ எனக்கு கோவம் வரணும் இல்லை கோவம் வரணும் வந்துச்சு அப்போ தான் நான் யோசனை பண்ணேன் நாம் பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணுமோ அதைத்தான் இப்போ நாலு பயிலுவை பண்ணுறானோ போட்ருக்கு அப்போ தான் திருவள்ளுவர் சொன்ன ஞாபகம் வந்தது பிறர்க்கின் நாம் முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும்னு யோசனை பண்ணேன் சரி இப்போ என்னம்மா பண்ணுறதுன்னு நீங்கள் மாட்டுக்கு வாங்க நில்லுங்க நான் சாமியை கும்பிட்டு வந்துடுறேன்னாங்க அதே மாதிரி மறுநாள் வந்தேன் இப்படி செருப்பை ஓரமாக விட்டாங்க என்ன இங்கே நின்றுங்கன்னாங்க என்னாம்மாண்ணு இல்லைங்க செருப்பு அப்படி ஓரமாக விட்டுடுறேன் நீங்கள் இப்படி ஓரமாக நில்லுங்க நாங்கள் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு சொன்னாங்கன்னா செருப்பும் உள்ளே வராது நீயும் உள்ளே மாட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சாமி கும்பிட போனாங்க அந்த நேரம் பார்த்து ரெண்டு பையன் வந்தான் எங்கள் ஜோடிக்கு எவ்வளோங்க செருப்புக்கு வாங்குறீங்கன்னு கேட்டான் ஏன்டா என்னை பார்த்தா செருப்பு வாங்குகிறோம் மாயாடா தெரியுதுன்னு அதில் ரெண்டு பையன் பேசிகிட்டு போகிறான் அவர் ஐயா ஆம்பளை செருப்புலாம் வாங்க மாட்டார் பொழுது பொம்பளைங்க செருப்புன்னா வாங்குவார் பொழுதுன்னு பார்த்தேன் என்ன பெரிய கேவலமாக போச்ச அப்படின்ட்டு மறுநாள்லாம் சொன்னேன் இதெல்லாம் சரிப்பட்ட வராது நீ போய் சாமி கும்பிட்டு வந்தேன் நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க செருப்பை இப்போ கொண்டு போய் கரெக்டாக ரெண்டு பேரும் விட்டுருவோம் ரெண்டு பேரும் உள்ளே போகணும்னா நான் தான் கோயிலுக்கு வர முடியாதுங்கிறல்ல அப்படின்னு உங்களை யாருங்க கோயிலுக்கு வர சொன்னா கல்யாண மண்டபத்துக்கு வரல அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னாங்க சரின்ட்டு உள்ளே போனேன் அப்போ தான் இந்த தீபார்த்தனை காட்டுறாங்க தீபாரத்தனை காட்டினோடலே எல்லாம் கோயந்தா கோயந்தான்னு சாமி கும்பிட்டுக்கிட்டுருக்கான் நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன் என் மனைவி ஏங்க கையை தூக்குங்கன்னாங்க இல்லை இல்லை அதெல்லாம் பக்தி இருக்கிறவங்க தான் செய்யணும் நாங்கள் இல்லைங்க உங்களுக்கு பக்தி வந்துடும் நீங்க தூக்கி பாருங்கன்னாங்க அன்னைக்கு தூக்கிய கைதான் இன்று வரை அந்த கையை எடுக்கல என் மனைவி சொன்ன தான் இன்று வரைக்கும் நான் மகாபாரதத்தை படித்தேன் ராமாயணத்தை படித்தேன் சீவக சிந்தாமணியை படித்தேன் குண்டலகேசியை படித்தேன் மணிமேகலையை படித்தேன் இப்படி ஐப்பெறும் காப்பியங்களையும் இறைவன் மீது அருளையும் பெற்ற வைத்தது அருளும் ஆற்றலும் என் மனைவியின் மூலம் எனக்கு ஆனந்தத்தை தருகிறது என்று சொல்லி வாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் சதீஷ் உலகம் முழுவதையும் தழுவி அரவணைத்த எமது உலகத்தின் அனைவரும் உறவே என்ற செந்தமிழ் எமது தடைபல கண்டு படைபல வென்று கொடியதை நாட்டிய பெருமை பல நூறு ஆண்டு பார்த்த பின்பும் இனியும் தொடரும் இளமை அறம் பொருள் இன்பம் வீடு எல்லாம் இன்னொரு மொழியில் இருக்குதா அட அகத்தையும் புறத்தையும் என் மொழி போல் இன்னொரு மொழி பிரிக்குதா தாயே முத்தமிழே உன்னை முத்தமிட்டு வணங்குகிறேன் நன்றி அருமையா அருமையா மக்களுக்கு ஆயிரம் தொலைக்காட்சி இருக்குது ஆனால் மக்களுக்குன்னு ஒரே தொலைக்காட்சி எங்களுடைய பண்பாட்டு நாகரிகத்தை கொண்டு சேர்க்கிற இந்த மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனியதொரு குடியரசு தின வாழ்த்துக்களை சொல்லி ஆஹா இவங்க ரெண்டு பேத்துக்கு என்னங்க பிரச்சனை இப்போ என்னையா என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு சொல்லுங்க தீர்த்து வச்சிருவோம் இன்னைக்கு நான் தீர்த்துலாம் விடுங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு அறிவு இருக்கா தெரியல எனக்கு ஒன்றும் இவங்க ரெண்டு பேத்துக்கு ஆற்றல் இருக்கா ஆஹா

ஆ ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிச்சோமா அதை சரியாக பயன்படுத்தினோமா அதை ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தினமா இருக்கணும் அதில் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ்னு டெலிஃபோனில் பேசிகிட்டு இருந்தவனுக்கு இன்றைக்கி செல்ஃபோனு ஒன்று கண்டுபிடிச்சது பெரிய தப்பாக போச்சு ம் இருபத்தி நாலு மணி நேரம் அது கூட தான் வாழ்கிறான் ஆமாம் ஒரு காலத்தில் சிம் கார்டு இல்லாமல் செல்ஃபோன் இல்லாமல் உறவுகள்கிட்ட போய் அழகாக பேசுகிறது ஒரு காலங்க ஆமாம் ஆ ஆமாம் இன்னைக்கு கூப்பிட்டா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் சில பேர் இருக்குன்னு ஒரு அவசர செய்தியை சொல்ல முடியுதா முடியல சொன்னாங்கல்ல இந்த அக்கா சொன்னாங்கல்ல கேமரா எங்களை படம் பிடிச்சு உலகத்தை காட்டுதான் நாங்களும் தான் சொல்றோம் மக்கள் தொலைக்காட்சியில இருக்கிற கேமரா நல்ல கேமரா தான் நல்ல வளர்ச்சி தான் நல்ல நவீனம் தான் திருடர்களை பிடிக்கிறக்காக போலீஸ்காரங்க அங்கே சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க அது நல்லதுதான் வளர்ச்சி தான் ஆக்கப்பூர்வமானது துணிக்கடையில துணி மாத்திர இடத்துல கேமரா வைக்கிறாங்களா அது என்ன சொல்றது அது நியாயமே இல்லையா தப்பு தப்பு தான் பெண்களை கண்ணியமாக நினைக்கக்கூடிய கழிப்பறையில கேமரா வைக்கிறான் அது என்ன சொல்றது ஆமா அந்த மாதிரி ஆபத்து தாங்க எங்களுக்கு அழிவு தருதுன்னு சொல்றோம் அருமை அருமையா இந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் இதெல்லாம் ஆப் ஆப் நினைச்சுக்காதீங்க இதெல்லாம் ஆப் கிடையாது ஒவ்வொருத்தனுக்கு வைக்கப்பட்ட ஆப் நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஆப் ஒருத்தர் ஸ்டேட்டஸ் வைக்கிறான் காலையில எழுந்திருச்சோன்னு நான் எழுந்து விட்டேன் எட்டு கோடி বেতনে நீ எழுந்த செத்தான்னே பின்ன என்ன எழுந்து இன்னொரு அம்மா Facebookல அழகா செல்ஃபி எடுத்து போட்றிருக்கு என்னை விட பேரழகி உண்டா நிறைய பேர் பார்த்து செத்து போயிருந்தாலும் போயிருப்பான் ஆமா இருக்கத்தே 35000 ரூபாய் கேமராக்கு கொடுத்தா நீ ஜம்முன தான் இருப்ப ஆமா ஆகார்க் கார்டுக்கு புடிக்கறாம்பர் கேமரா அந்த கேமரால ਉਹਨੇ எடுத்துக்கனும் எடுத்துக்கنا கண்டே பிடிக்க முடியாது நான் போய் ஆதார் கார்டை போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் புக் பண்றதுக்காக கொடுக்குறேன் அந்த டிடிஆர் நம்பவே மாட்டேங்கிறாருங்க அடே ஏன்னா நான் போட்டு போனது மேக்கப் போட போனேன் பட்டிமன்றம் முடிஞ்ச வாக்குல போய் பதிவு பண்ண போனேன் ஆதார் கார்டில் இருக்கிற பார்த்தா உங்க தாத்தா மாதிரி இருக்குதுங்க டெக்னாலஜி என்ன உங்க டெக்னாலஜி இதான் அழகா ஒரு கவிஞன் பாடியிருக்காம பாருங்க என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலைகிலதொங்குது நியாயம்மா என்னம்மா தேவி ஜக்கம்மா உலகம் தலகியில அதுங்குது நியாயம்மா சின்ன வயசு இல்ல சிகரெட்டை பிடிக்கிறான் சித்தப்பெங்கி டைய தீப்பட்டி கேட்கிறான் பசுமாடும் அத்தாவ அம்மானு சொல்லுது பச்சை தமிழோ நம்ம மம்மின்னு சொல்லுறான்னு வீட்டுக்காரன் பிள்ளைங்க மெட்ரிகுலேஷன்ல படிக்குதுங்கிறாக்காக நமக்கும் அந்த அறிவும் ஆற்றலும் கிடைக்கணுங்கிறக்காக அவசர அவசரமா பிள்ளைய பெற்றுக்கிட்டு அவசர அவசரமா அதை அனுப்பிவிட்டு ஏதோ மிஷின் கத்துக்கிட்டு வர மாதிரி கத்துக்கிட்டு வரான்னு ஒழிய வாழ்க்கைக்கு தேவையானது எதையாவது செய்யறானாங்க இல்லை பண்பாடு நாகரிகம் உங்களுடைய அறிவு ஆற்றலை தொலைஞ்சு போச்சுங்க யோசிச்சு பாருங்க வேதனையா இருக்குது வயிற்று வலிக்காக போனவனுக்கு பத்து லட்ச ரூபா எங்க பாட்டி கூப்பிட்டா நேரம் அங்க வாடாரு உனக்கு என்னடா வயிற்று வலி பாட்டி நானும் ஒரு லட்ச ரூபா பல லட்ச செலவு பண்ணிட்டேன் ஆனா என்னால குணப்படுத்தவே முடியலனால எங்க பாட்டி ஒண்ணுமே இல்லைங்க எள்ளு சுக்கு மிளகு திட்டி போ எல்லாம் போட்டு ஒரு இடிச்சு ஒரு கஷாயம் குடுத்துச்சு அந்த கஷாயத்தை வாங்கி மட மடன்னு பாருங்க வயிற்று வலி சரியா போச்சு இன்னைக்கு அதுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கா திரும்பி மருத்துவர் நாச்சு உங்களுக்கு தலையை வலிக்கும் போது லைட்டா ஒரு வர காப்பி வச்சுங்கன்னு சொல்லி இருக்காரா இல்ல எந்த மருத்துவர் நாச்சும் உங்களுக்கு நீங்க உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லை அதனால நீங்க ரத்த ஓட்டம் இருக்கக்கூடிய காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க யாராவது

அந்த அறிவை பயன்படுத்திய விஞ்ஞானம் விஞ்ஞானத்தால் சீனாக்காரன் கண்டுபிடிச்ச நோய் தான் கொரோனா அதை ஒட்டுமொத்த பேருக்கும் பரப்புனா அதுக்கப்புறம் மாத்திரை கண்டுபிடிச்சு எனக்கு கொரோனான்னு ஒன்று சொன்ன பார்த்தா ஒன்று ஞாபகத்துக்கு வருது அக்டோபர் மாதம் தீபாவளி அன்னைக்கு கொரோனாவில் உள்ள கிடக்கிறேன் நீ வீட்டிலேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கன்னு சொல்லி அனுப்பி நீங்க மாத்திர மருந்து கொடுக்குறோம் நீங்க வீட்டிலேயே தனிமைப்படுத்திக்கோங்கன்னு வீட்டுக்கு வந்து நின்ன அப்படி வெளியே நின்னு பல்லு விளக்கிட்டு இருக்கேன் வணக்கம் ஐயான்னு சொன்னோம் பூரா அப்படி வணக்கம் ஐயான்ட்டு ஒன்றரை கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நிக்கிறான் எங்கடா வந்தா டிச்சுக்குன்னு நம்மள தாக்கிடுமோன்னு அதுக்கு என்ன காரணம் இந்த சீனாக்காரன் எதையை கண்டுபிடிக்கப் போறனும் வௌவால்கிட்ட போய் வவ்வாகிட்ட இருந்த நோய் இவங்ககிட்ட வந்து இவன் சீனாவுல விட்டு சீனாவுல இருந்து உலகம் புறம் விட்டு விட்டான் இப்ப இவங்க அறிவ ஆத்தலும் ஆனந்தத்தையே தருது அறிவு இல்லையா தரும் அறிவுதான் தருது விவசாயத்தை பத்தி சொல்லியே ஆகணும் ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ விஞ்ஞானம் இந்த நாட்டுல வளர்ந்தா கூட எவ்வளவோ விஞ்ஞானம் இந்த நாட்டுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுத்து நிறைய கருவிகளை கொடுத்தா கூட தட்டுல சோற குடுக்கிற ஒரே விஞ்ஞானம் விவசாயம் தாங்க அருமை அருமை அரும அரும அந்த விவசாயிக்கு அங்கீகாரம் கொடுக்க இந்த அரசாங்கமோ இந்த நாடோ சரியில்லாத போது எப்படிங்க இவங்களுடைய அறிவும் ஆற்றலும் எப்படி இந்த மண்ணுக்கு நல்லதாக இருக்க முடியும் நீ எவ்வளவோ இவங்க சொல்கிறாங்க நாங்கள் எலக்ட்ரானிக் மிஷின் கண்டுபிடிச்சிட்டோம் வயலை டிராக்டர் விட்டு ஓட்டுறோம் வ நாற்று நடுறதுக்கு மிஷின் வந்துருச்சு பரவாயில்ல அதெல்லாம் அறிவியல் வளர்ச்சி தான் ஆனால் அதே விவசாய நிலத்தில் நியூட்ரோன் திட்டம் கார்பன் எடுக்கிற திட்டம் நியூட்ரன் எடுக்கிற திட்டம்னு சொல்லி மண்ணை குடைந்து விவசாயத்தை அழிக்கிற இந்த ஆக்கப்பூர்வமான அழிவுபூர்வமான அரசியல் சாரி அறிவியல் எங்களுக்கு தேவையில்லை என்பதால் அறிவியலும் ஆற்றலும் ஒருபோதும் எங்களுக்கு வாழ்வை தராது அழிவை தான் தரும் என்று நல்லதொரு தீர்ப்பை உங்களிடம் ஒப்படைத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமை அருமை யாரும் இவங்க சொல்கிற கருத்துக்களை பார்க்கிற பொழுது ஆனந்தம் நிறையவே இருக்குது ஆனால் இவர்கள் சொல்லுகிற கருத்தை பார்க்கிற பொழுது அழிவும் அதிகமாக தான் இருக்கு நான் ஒரே ஒரு செய்தியை வைத்துத்தான் தீர்ப்பு வழங்கலாம் என்று இருக்கிறேன் ஒரு ஏழை கூலி விவசாயி அவருக்கு ஒரு கண் தெரியாது அவரை பார்த்தீன்னா கிழிந்த வேட்டி கிழிந்த துண்டு மனைவி இறந்து விட்டால் தன்னுடைய மகனை தினந்தோறும் பள்ளிக்கு அழைத்து செல்கிறார் நன்றாக படிக்கிறான் ஐந்தாவது படித்தான் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் அப்பொழுது அவன் தந்தையிடத்திலே சொல்கிறான் அப்பா உன்னை பார்ப்பதற்கு எனக்கு கேவலமாக தோன்றுகிறது உனக்கு ஒரு கண் வேற இல்லை உன் கிழிஞ்ச துணி உன் உடம்பெல்லாம் தொங்கி போய் நரம்பும் நரம்பு மனிதனை போல இருக்கிற உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு அருவறுப்பா இருக்கு என்னை பள்ளி பள்ளிக்கூடத்திலே கொண்டு வந்து விட வேண்டாம் நானே வந்து படிக்கிறேன்ட்டா நல்ல படிச்சான் நல்ல படிச்சு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்து விட்டான் ஒரு கலெக்டர் என்கிற பவர்ல மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்துவிட்டார் வந்தவுடனே அவரு தன்னுடைய தகப்பன் பார்ப்பதற்கு கிழிந்த ஆடையும் கிழிந்த உதடும் கிழிந்த தோளும் தொங்கிய சதையோடு பார்ப்பதற்கு அவர் கேவலமாக இருக்கிறார் என்கிற ஒரே காரணத்தினாலேயே தன்னுடைய தந்தையை அவன் ஒதுக்கிவிட்டான் அப்படி இருக்கிற பொழுது நம்மூர் புள்ள மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆயிட்டாரே என்று இந்த எல்லாம் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை உங்களுக்கு ஒரு விழா எடுக்கிறோம் உங்களுக்கு விருந்தினராக நீங்கள் வர வேண்டும் என்று எல்லாரும் ஊர்காரங்க போய் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை தங்கள் சொந்த ஊருக்கு அழைக்கிறாங்க அவர் வர மறுக்கிறார் இல்லைங்க நான் வரலிங்கன்னு சொல்றார் ஆனால் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் இல்லப்பா உங்க ஊரை பார்க்கணும்பா நீங்க வந்துதான்பா ஆகணும் அப்படின்னு சொன்னதால அவர் யாரையும் தட்டி கழிக்க முடியாமல் மனைவியையும் பிள்ளையும் தட்டி கழிக்க முடியாமல் நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொள்கிறார் இரவு வந்துட்டார் நாளைக்கு காலையில் அவருக்கு பாராட்டு விழா பத்து மணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லவா மிகப்பெரிய மாளிகையிலே தங்க வைக்கப்படுகிறார் தன்னுடைய சொந்த ஊர்ல படுத்து மனைவி தூங்குறாங்க பிள்ளைகள் எல்லாம் தூங்குகிறது இவர் புரண்டு புரண்டு படுக்கிறார் தூக்கம் வரவில்லை தந்தை எப்படி இருக்கிறார் என்று தெரியவில்லையே என்று தந்தையை பார்க்க யாருக்கும் தெரியாமல் விடியர் காலை மூன்று மணிக்கு தன்னுடைய குடிசை வீட்டை நோக்கி செல்கிறார் அவருடைய வீடோ கீற்று போட்ட வீடு தகர கதவு அதற்கு பூட்டு ஒரு குச்சி இவர் போகிறார் அந்த குச்சி மட்டுமே உள்ளே சொருகி இருக்கிறது என்னடா தந்தையை காணவில்லையே என்று அந்த குச்சை தூக்கி எடுக்கிறார் அந்த காலத்துல உரியெல்லாம் கட்டி தொங்கப்பட்டு விடும் அதில் பானைகள் அடுக்கி வைக்கப்பட்டு இவர் இந்த தகர கதவை திறந்த உடனே இந்த தகரக் கதவு அந்த உரியின் மீது பட்டு அந்த உரி பானையின் மீது பட்டு பானை கீழே விழுகிறது உடைகிறது கட்டுக்கட்டாக பணம் இருக்கிறது அந்த பணத்தை எல்லாம் எடுத்து வைத்து பார்க்கிற பொழுது அதிலே ஒரு கடிதம் இருக்கிறது மகனே நீ என்னை விட்டு பிரிந்து விட்டாய் என நீ நினைக்கிறாய் நீ என்னை விட்டு பிரியவில்லை நானும் உன்னை விட்டு பிரியவில்லை நீ என்னோடு இருக்கிறாய் மகனே நான் பார்ப்பதற்கு நின் கேவலமாகவும் அழுக்கு துணியோடும் ஒரு கூலி விவசாயியாக இருக்கிறேன் ஒரு கண் தெரியவில்லை என்பதற்காக என்னை விட்டுவிட்டு சென்று விட்டாய் மகனே ஆனால் நான் இருக்கிறேன் நீ என்னோடு மகனே ஒரு கண் தெரியாமல் போனது தெரியுமா நீ மூன்றாம் வகுப்பு படிக்கிற பொழுது அப்பா எனக்கு ஒரு கண் தெரியவில்லை என்று நீ கதறி அழுகினாய் எல்லா மருத்துவரிடத்திலும் சென்று காண்பித்தான் எல்லா மருத்துவர்களும் கைவிரித்து விட்டார்கள் உடனே சென்றேன் ஒரு மருத்துவரின் காலடியிலே விழுந்து கதறி அழுதேன் மகனே அவர் சொன்னார் யாராவது உன் பிள்ளைக்கு ஒரு கண் கொடுத்தால் இந்த இரண்டு கண்ணையும் உன் மகனை நான் பார்க்க வைக்கிறேன் என்று சொன்னார் அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா ஐயா இந்த உலகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு கண்ணு போதுயா என் பிள்ளைக்கு இரண்டு கண்களும் தெரிய வேண்டும் என் பிள்ளைக்கு என் கண்ணை வச்சு கொடுங்கயா என்று கதறி அழுதேன் மகனே அதனால் தான் என் கண் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது தான் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என்னோடு இருக்கிறாய் மகனே நீ நன்றாக படித்தாய் உயர்ந்த நிலைக்கு ஆளானாய் ஆனால் நீ உயர்ந்த நிலைக்கு ஆளாகிற பொழுது பல லட்சங்கள் தேவைப்பட்டது மருத்துவரிடத்திலே சென்றேன் என் உறவினரிடத்திலே சென்றேன் நண்பர்களிடத்திலே சென்றேன் ஐயா என் பிள்ளை எப்படியாவது படிக்கணும் ஐயா எப்படியாவது கொடுங்கய்யா என்று நான் கதறி அழுதேன் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இழுப்பதோ குடிசை வீடு அதுவும் புறம்போக்கு வீடு என்னிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை என் உறவினரும் கொடுக்க முன்வரவில்லை என்னுடைய நண்பர்களும் கொடுக்க முன்வரவில்லை கடைசியாக என் மகனுக்கு கண்ணை கொடுத்த அந்த மருத்துவரின் காலிடையிலே விழுந்து கதறி அழுதேன் அப்பொழுது அந்த மருத்துவர் சொன்னார் ஐயா உன்னிடத்திலே கொடுக்க பல லட்சங்கள் இருக்கிறதே நீங்களே அழுகிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுதுதான் ஐயா என்கிட்ட என்னையா இருக்கு கிழிஞ்ச வேட்டியும் கிழிஞ்ச துண்டும் ஐயா தொங்கி போன சத அது கூட புரோஜனம் இல்லாமல் இருக்கு ஐயா என்கிட்ட என்னையா இருக்கு என்று கேட்ட பொழுது உன் உடம்பிலே இருக்கிற ஒரு கிட்னியை கொடுத்தால் ஒரு லட்சம் அல்ல பல லட்சங்களை நான் தர தயாராக இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த கிட்னியை விற்று உன்னை மாவட்ட தலைவராக மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆக்கினேன் மகனே இப்பொழுதும் நான் உன்னோடு இருக்கிறேன் நீ என்னோடு இருக்கிறாய் என்று கடிதத்தை முடித்து விட்டார் மறுநாள் இவர் எல்லாத்தையும் அந்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கடிதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த டூரிஸ்ட் பங்களா பயணியர் மாளிகைக்கு வந்து விடுகிறார் அந்த மாளிகையில காலையில குளிச்சுட்டு எல்லாரும் மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் ஊர்க்கூர் பெரியவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் நம்மூர் பிள்ளை சாதித்து விட்டார் சாதித்து விட்டார் உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டார் என்று ஆளுயர மாலையும் பணமாலையும் போட்டு அவரை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஏற்புறையாக மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களை பேசச் சொன்னார்கள் அப்பொழுது சொன்னார் அந்த மாவட்ட தலைவர் நான் சாதித்து விட்டேன் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் நான் சாதிக்கவில்லை நான் சாதிக்கவில்லை சதிகாரனாக இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் அப்பா இந்த கூட்டத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் என் தந்தையே என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் சாதித்த தெய்வம் இந்த கூட்டத்திலே இருக்கிறது இதோ இந்த கூட்டத்திலே இருக்கிறது என்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுங்கள் என்றால் ஐயா வாங்கப்பா அப்பா உங்களை காண துடிக்கிறேன் என்று கதறி அழுகிற பொழுது அவங்க அப்பா அந்த கூட்டத்தில் ஒரு குச்சியை ஊனிக்கிட்டு நடக்க முடியாம நடந்து வர்றாரு அவர் நடந்து வருகிற பொழுது அவரால் அந்த மேடையில் ஏற முடியல காவல்துறையினர் அவரை தூக்க செல்கிறார்கள் அப்பொழுது அந்த மகன் கீழே வந்து அந்த தந்தையை தூக்கி இதோ சாதித்த தெய்வம் இங்கே இருக்கிறது இந்த தெய்வம் தான் சாதித்தது இந்த தெய்வம் தான் சாதித்தது அப்பா என் மனைவியை பாருங்கப்பா பேரப்பிள்ளைகளை பாருங்கப்பா என்ன மன்னித்து விட்டேன் என்று என்று பொழுது அந்த தந்தை ஆனந்த கண்ணீர் விட்டு அவர் சொன்ன வார்த்தை நான் என்ன உன்னை மன்னிப்பதற்கு நீ அறிவும் ஆற்றலும் படைத்தவன் உனக்கு நிச்சயமாக எது நல்லது எது கெட்டது என்று உனக்கு நன்றாக தெரியும் ஆகவே நீ அறிவும் ஆற்றலும் படைத்ததால் உனக்கு நான் எப்பொழுதும் ஆனந்தத்தையே தருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பாதம் தொட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்